ஆஸ்கர் வரலாற்றுலேயே அவங்களே ஒரு படத்துக்காக போன் பண்ணி உங்கள் படத்தோட கிளிப்பிங்ஸையும் டைரக்டரோட வாய்ஸ் நோட்ஸையும் அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டது ஒரே ஒரு படத்துக்கு தான் அது நம்ம நடிப்பின் நாயகன் சூரியவோட ஜெய்பீம் படத்துக்கு தான் ஏற்கனவே பாருங்க இந்திய அரசு வந்து ஆஸ்கருக்கு நம்ம இந்திய அளவில் ஒரு அஞ்சு படங்களை வந்து அனுப்பியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கூழாங்கல் மண்டேலா இது மாதிரி மொத்தம் ஒரு அஞ்சு படங்கள் அதில் ஜெய்பீம் இல்லை அதுக்கு காரணம் சென்சார் பண்ணதில் அந்த டேட்டு இஷ்யூவால் தான் ஜெய்பீம் படம் அனுப்பப்படலை இப்போது அந்த அயல்நாட்டு பிரிவு லிஸ்ட் ஆஸ்கர் வெளியிட்டாங்க அதுல கூழாங்கல் இடம்பெறல அது அந்த பட்டியலே வெளியிட்டாங்க அப்ப ஜெய்பி படத்துக்கு ஆஸ்கர் கிடைக்க வழி இல்ல ஆஸ்கர் போகிறதுக்கே சான்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலமா இருந்துச்சு ஆனா ஆஸ்கர் நிறுவனமே ஜெய்பி படத்தோட குழுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் படத்தோட கிளிப்பிங்ஸையும் டைரக்டரோட அந்த வாய்ஸ் நோட்ஸையும் அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதனால் அந்த டீம் வந்து மிகப்பெரிய ஒரு உத் உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க அதனால் தான் அந்த வாய்ஸ் நோட்ஸையும் கிளிப்பிங்ஸையும் அனுப்பி வச்சாங்க அவங்க ஆஸ்கர் நிறுவனத்தோட அந்த யூடியூப் சேனலில் வந்து பிரத்யேகமாக அதை வெளியிட்டிருக்காங்க இது வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை அது மட்டும் இல்லாமல் ஜெய்பீம் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆஸ்கர் இறுதிப்பட்டியலை வெளியிட்டாலும் கூட இப்போ அவங்க ஓப்பன் கேட்டகரியில் தான் ஜெய்பீம் படத்தை அனுப்பியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இன்னொரு இறுதிப்பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எட்டாம்தேதி ரிலீஸ் பண்ணாங்களாம் அதில் ஜெய்பீம் படம் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஆஸ்கர் நிறுவனமே வந்து ஃபோன் பண்ணி இந்த படத்தோடய கிளிப்பிங்ஸை கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த இறுதிப்பட்டியலை ஜெய்பி படம் இடம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படி மட்டும் இடம் பிடிச்சிருச்சுன்னா ஆஸ்கரே வாங்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது பழுவெலாம் கிடையாது கண்டிப்பாக ஆஸ்கரை ஜெயிக்கிறதுக்கு நூறு வாய்ப்பு இருக்குது அதனால் பிப்ரவரி எட்டாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு இந்தியனும் அந்த எட்டாம் தேதிக்காக ஒவ்வொரு நாளையும் எண்ணி வெயிட் இருக்கான் நாமளும் வெயிட் பண்ணுவோம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை காண்பா சரிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்